இந்திய ராணுவத்தினரால் படுகொலை, யாழ் போதனா வைத்தியசாலையில் 37வது நினைவேந்தல். மன்னார் மேல்நீதிமன்ற நீதிபதியை அவமதித்த விவகாரம், பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. நாட்டில் போலி தொலைபேசி அழைப்புகள் மூலம் பண மோசடி. புலமை பரிசில் வினாத்தாள் கசிவு விவகாரம், விசாரணை அறிக்கை. பாதுகாப்பு அமைச்சிடம் மீள ஒப்படைக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையில் இந்திய ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளது 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக இன்றைய தினம் அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இதன்போது உயிர்நீத்தவர்களுக்கு ஈகைச்சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலி நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட மருத்துவர்கள், தாதியர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களின் உறவுகள், தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் கலந்து கொண்டனர். இதேவேளை இந்திய ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவு தினம் யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தினராலும் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 1987 ஆண்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து இந்திய ராணுவம் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் அங்கு கடுமையாற்றிய பணியாளர்கள் 21 பேர் உள்ளிட்ட 68 பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் பலர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மேல்நீதிமன்ற நீதிபதியை அவமதிக்கும் வகையில் சுவரொட்டிகளை ஒட்டிய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். இந்த முறைப்பாடு கொழும்பு பிரதான நீதவான் திலினகமகே முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்ததுடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டனர். பிரதான சந்தேக நபர் தற்போது வீட்டில் இல்லை எனவும் அவரை கண்டுபிடிக்க விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பல சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்திரி குணரத்ன இந்த சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களே இந்த சம்பவத்திற்கு சாட்சிகள் என நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் போலியான தொலைபேசி அழைப்புகள் மூலம் பணம் பெற்று மோசடி செய்யும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விடயம் குறித்து மேலும் தெரிய வருவது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபையின் 9 டிப்போக்களுக்கு போலியான தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த டிப்போக்களின் முகாமையாளர், சிரேஷ்ட அதிகாரி அல்லது அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் ஏதோ ஒரு இடத்தில் திடீர் அனர்த்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தொலைபேசி அழைப்புகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதன் பின்னர் குறித்த தரப்பினர் தாங்கள் வந்த வாகனத்தை சீர்செய்ய ஈசிகேஸ் மூலம் அவசர தொகையாக 10,000 ரூபாவை அனுப்பி வைக்குமாறு கூறியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் பல காவல் நிலையங்களுக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் சில சந்தர்ப்பங்களில் பணம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சில சமயங்களில் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்பவர்கள் வாகனம் பழுது பார்க்கும் நிலையத்தின் உரிமையாளர் அல்லது குறித்த இடத்திற்கு வந்த காவல்துறை உத்தியோகத்தர் அல்லது வேறு சில குறிப்பிட்ட நபர்களாக அறிமுகப்படுத்தி திட்டமிட்டு இந்த பண மோசடிகளை செய்வதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தால் கசிந்தமை தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணை அறிக்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தமது பரிந்துரைகளை விரைவில் முன்வைக்க உள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை இன்று ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையை ஆராய்ந்த பின்னர் தமது ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை பரீட்சைகள் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்க உள்ளதாக ஆணையாளர் சட்டத்தரணி நிமால் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் கிடைக்கும் வரை தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீடு பின்போடப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிவில் பிரஜைகளுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் 50க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சினால் தற்பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட அனைத்து துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் தற்காலிகமாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டதன் பிரகாரம் இவ்வாறு துப்பாக்கிகள் மீள பெறப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி எதிர்வரும் நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்னர் வெளிசரவில் உள்ள அரசாங்கத்தின் வணிக வெடிமருந்து களஞ்சி
சாலையில் உரிய துப்பாக்கிகள் மற்றும் ரவைகளை ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அனைத்து உரிமதாரர்களுக்கும் அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஏறக்குறைய 50 துப்பாக்கிகள் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எவ்வாறாயினும் பாதுகாப்பு அமைச்சு பல்வேறு காரணங்களுக்காக சுமார் 1650 துப்பாக்கி அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த திகதிக்கு முன்னர் அனைத்து துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் கையளிக்கப்பட வேண்டும் எனவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. மாறாக அத்துடன் குறிப்பிட்ட திகதிக்கு முன்னர் அனைத்து துப்பாக்கிகள் ஒப்படைக்க தவறும் பட்சத்தில் 1916 ஆண்டின் 33 இலக்க துப்பாக்கி கட்டளை சட்டத்தின்படி சட்ட நடவடிக்கை எடுக்க நேரிடும் என சம்பந்தப்பட்ட உரிமதாரர்களுக்கு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. பதுளையில் உள்ள தனியார் வகுப்பிற்கு செல்வதாக கூறி சென்ற இரு மாணவிகளில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 17 வயதுடைய மாணவியொருவரே மகியங்கனை லொக்கலோ ஓயாவிலிருந்து இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த மாணவிகள் இருவரும் ஒரே பாடசாலையில் கல்வி கற்று வரும் நிலையில் பதுளை நகரிலுள்ள தனியார் வகுப்பிற்கு செல்வதாக நேற்று காலை வீட்டிலிருந்து சென்றுள்ளனர். எனினும் அந்த மாணவிகள் இருவரும் வீடு திரும்பாத நிலையில் அவர்களது பெற்றோர் பதுளை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் அவர்களில் ஒரு மாணவி நேற்றிரவு அதாவுல் பத்த லொக்கலோ வீதியில் கண்டுபிடிக்கப்பட்டு ரிதிமாலியத்த காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மற்றைய மாணவி இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகியங்கனை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்.